விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமி ஆதரித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன்படி இன்று விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமி ஆதரித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் அவர் பரப்புரை மேற்கொள்கிறார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். முன்னதாக நேற்று கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் 2G ஊழலில் கொள்ளையடித்த பணம் துரைமுருகனின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் துரைமுருகன் வீடு மட்டுமின்றி திமுக போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். காவிரி, கச்சத்தீவு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுகவே காரணம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது குற்றம் சாட்டினார். துணை முதல்வராக இருந்தபோது எதுவும் செய்யாத ஸ்டாலின் தற்போது என்ன செய்ய போகிறார் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார்.